வணக்கம் நண்பர்களே, டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸை பத்தி பார்க்க போறோம். அதாவது உயர்கல்வி துறை சார்பாக ஒரு முக்கியமான செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன, எப்படி விண்ணப்பிக்கலாம் ஆன்லைன்ல அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. உயர்கல்வி துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பு இதுதான். அரசு கல்லூரிகளில் தற்காலிகமாக 2022-2023 கல்வியாண்டிற்கு கௌரவ விரிவுரையாளர்களை தெரிவு செய்தல். தமிழ்நாடு அரசு கல்லூரி கல்வி இயக்ககத்தின் கீழ் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களில் 4000 பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்ப அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணியிடங்கள் தவிர மீதம் காலியாக உள்ள 1895 பணியிடங்களுக்கு மாணாக்கர்களின் நலன் கருதி அரசு கல்லூரிகளில் முறையான கல்வி சூழல் நிலவுவதை உறுதி செய்யும் நோக்கிலும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தற்காலிகமாக 2022-2023 கல்வியாண்டிற்கு கௌரவ விரிவுரையாளர்களை நியமிக்க அறிவுறுத்தப்பட்டது. இக்காலி பணியிடங்களுக்கு கௌரவ விரிவுரையாளர்களை தெரிவு செய்வதற்கான இணையவழி விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக மானியக்குழு வழிகாட்டு நெறிமுறைகளின்படி கல்வி தகுதி பெற்றுள்ள பணி நாடுனர்களிடமிருந்து பெற்று கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்யப்படுவர். பணி நாடுனர்கள் தங்கள் விண்ணப்பத்தினை இணையதளத்தில் பதிவிட வசதியாக www.tngasa.in என்ற இணையதளம் 15/12/2022 முதல் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கௌரவ விரிவுரையாளர் பணியில் சேர தகுதி பெற்ற பணி நாடுனர்கள் 15/12/2022 முதல் 29/12/2022 வரை பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மண்டல வாரியாக பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த பணி நாடுனர்கள் அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த கௌரவ விரிவுரையாளர் பணிகள் மாதந்தோறும் ₹20,000 மதிப்பூதியமாக வழங்கப்படும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம எப்படி இந்த www.tngasa.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் போயிட்டு இந்த இணையவழியில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுதான் கல்லூரி கல்வி இயக்குநரகம். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிறத பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்ல கொடுத்துருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, மாடல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, வேகன்சிஸ் ஆஃப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எலிஜிபிலிட்டி, ஏதாவது ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், 55% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வேகன்சி பொசிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வேகன்சி 1895. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிறது மாவட்ட வாரியாகவும் சப்ஜெக்ட் வாரியாகவும் கொடுத்துருக்காங்க. கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க 15/12/2022. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 29/12/2022 கொடுத்துருக்காங்க. சரி, நீ இணையவழியில் விண்ணப்பிக்கிறதுக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. புது யூசராக இருக்கும்போது நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டேபில் கிளிக் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங், அப்புறம் ப்ரிஃபர்டு டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ஃபார் பொசிஷன், அப்புறம் விண்ணப்ப கட்டணம் செலுத்துதல், அப்புறம் சர்டிஃபிகேட் அப்லோடிங், ஃபைனலாக உங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண வேண்டியதான். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி வந்துருச்சு. இதில் விண்ணப்பத்தாரர் பெயர், இமெயில் ஐடி, அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வர மாதிரி 8 கேரக்டருக்குள்ளாடி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரீ என்ட்ரி பண்ணணும். அப்புறம் இந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கு பிறகு லாகின் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அப்ளிகேஷன் பர்சனல் டீடைல்ஸ், அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணணும். கல்வி தகுதிகள் எல்லாமே என்டர் பண்ணணும். அப்புறம் உங்கள் பணியிடத்திற்கு விருப்பமான மாவட்டத்தை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உங்கள் எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேலை பார்க்க விருப்பமாக இருக்கும் அந்த டீடைல்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ரெடி ஆகும். அப்ளிகேஷன் மாடல் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம். எல்லாமே டீடைல்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி முடிச்ச பிறகு உங்கள் அப்ளிகேஷன் இந்த மாதிரி ஜெனரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சருக்கு
ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அப்புறமா உங்க அப்ளிகேஷனை ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு உங்க விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியான நபர்களுக்கு தகவல்கள் தெரிவிப்பாங்க. இன்டர்வியூ டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிவிப்பாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க எப்ப வேணாலும் இந்த பேஜ்ல வந்துட்டு உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உங்க டேஷ்போர்ட்ல டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஆகவே தகுதியான நபர்கள் இந்த அரசு கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு விண்ணப்பித்து பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.